ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணை அறிக்கை பேரவையில் இன்று தாக்கல். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு குறித்த அறிக்கையும் தாக்கலாகிறது. அதிமுக பொன்விழா ஆண்டையொட்டி எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைகளுக்கு பன்னீர் பழனிசாமி தனித்தனியே மரியாதை. ராமாபுரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் சசிகலா. குஜராத்தில் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஆண்டுக்கு 2 சிலிண்டர் இலவசம் என மாநில அரசு அறிவிப்பு. விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் சமையல் எரிவாயு வாகன எரிவாயு மீதான வரிகளும் குறைப்பு. பில்கிஸ் பானு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டனை பெற்ற 11 பேரும் நன்னடத்தை அடிப்படையிலேயே விடுதலை. முன்கூட்டியை விடுவிக்க உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்ததாகவும் உச்சநீதிமன்றத்தில் குஜராத் அரசு பதில் மனு தாக்கல். உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக டிஒய் சந்திரசூட் நியமனம். ஒன்றிய அரசின் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் நியமித்திருப்பதாக சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். ஒரே ஆண்டில் 4வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது வைகை அணை. தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தேனியில் இடி மின்னலுடன் கொட்டிய கனமழையால் குளமாக மாறிய பேருந்து நிலையம். வீடுகள் கடைகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் மழையால் கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். காட்டாற்று வெள்ளத்தால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. ஈரோடு கோவை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தன்னை அவமரியாதையாக பேசினால் அமைச்சர் பதவியை பறித்து விடுவேன். கேரள ஆளுநர் ஆரிஃப் கானின் பகிரங்க எச்சரிக்கையால் கேரள அரசியலில் பரபரப்பு. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கார்கேவா சசி தரூரா வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நிலையில் நாளை வாக்கு எண்ணிக்கை. மும்பை அந்தேரி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திடீர் திருப்பு. பாஜக வேட்பாளர் வாபஸ் பெற்றதால் போட்டியின்றி தேர்வாகிறார் தாக்கரே அணி வேட்பாளர். மத்திய பிரதேசத்தில் தாய் மீது போலீசில் புகார் அளித்த 3 வயது சிறுவர் சாக்லேட்டை திருடிவிட்டதாக சிறுவன் அளித்த புகார் இணையத்தில் வைரல். பிளவுபட்டுள்ள அதிமுகவை தன்னால் மீண்டும் ஒன்றிணைக்க முடியும் என சசிகலா உறுதி. சரியான நேரத்திற்காக தொண்டர்கள் காத்திருக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். சென்னை தீவு திடலில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பசுமை பட்டாசு விற்பனை. அமைச்சர்கள் சேகர்பாபு மதிவேந்தன் ஆகியோர் திறந்து வைத்தனர். பெரம்பலூர் அருகே காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட தார் சாலை.
200 ஏக்கர் பரப்பிலான பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. பெரிய குளத்தில் தொடரும் மழையால் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு பொதுப்பணித்துறை எச்சரிக்கை. மாமல்லபுரத்தில் தாயை கட்டையால் அடித்துக் கொன்ற மகன் கைது. கஞ்சா போதைப்பொருள் வாங்க பணம் கொடுக்க மறுத்ததால் கொலை செய்த கொடூர. தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் மணப்பாறையில் முறுக்கு தயாரிப்பு மும்முர. மூலப்பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்த கோரிக்கை. குடியாத்தம் கவுண்டனியா ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மோர்தான அணைக்கு வரும் 844 கன அடி தண்ணீர் அப்படியே ஆற்றில் வெளியேற்ற. திருக்கோவிலூர் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. அரகண்டநல்லூர் திருக்கோவிலூர் தரைப்பாலம் மூழ்கியதால் கிராம மக்கள் தவிப்பு. கோமுகி அணை நீர்த்திறப்பால் விருதாச்சலம் மணிமுத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தைவான் நாட்டு பெண்ணை கரம் பிடித்தார் கிருஷ்ணகிரி இளைஞர். கெட்டி மேளம் முழங்க தமிழ் பாரம்பரிய முறைப்படி திருமணம். குமரி மாவட்டத்தில் தொடரும் மழையால் வேகமாக நிரம்பும் நீர்நிலைகள். பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கன அடி நீர் திறப்பு. காவிரி கரையோர கிராமங்களில் வெள்ள பாதிப்புகளை சமாளிக்க தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் வருகை. மீட்பு பணிகளுக்காக வருவாய் தீயணைப்பு வீரர்களும் தயார். ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கல்லாற்றில் கரை புரளும் வெள்ளம். அரூர் அருகே விளைநிலங்களில் வெள்ளம் புகுந்ததால் மலைவாழ் மக்கள் கவலை. சேலம் அருகே துப்பாக்கி இல்லாததால் தடைப்படும் இளைஞர்களின் திருமணம். துப்பாக்கி வைத்திருக்க உரிமம் கேட்டு நரிக்குறவு இளைஞர்கள் ஆட்சியரிடம் மனு. இந்திய மல்யுத்த வீரர்களுக்கு விசா வழங்க ஸ்பெயின் அரசு மறுப்பு. உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்பதில் சிக்கல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.